நமஸ்கார், வணக்கம். அன்பான தந்தைமார்களே, தாய்மார்களே, தங்கமான தங்காசிகளே, உங்களுக்காக உங்க ஊர் மேலே நாங்க வந்திருக்கிறோம். நான், எங்க பாபா, என் தங்காச்சி, நாங்க மூணு பேரும் மரணக்கிணறுல மோட்டர் பைக் ஓட்ட போறோம். வந்து பாருங்க. ஆறுக்காவது தில்ல இருந்தா வந்து செஞ்சு பாருங்க. வாங்க வாங்க இந்தாங்க வாங்க வாங்க வந்துருங்க வாங்க. கண்டிப்பா வரணும் தாத்தா. இடியோ பை பை. ஏயா, அந்த கிராப்புக்காரி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா, ஆனா எனக்கு கொடுக்கும்போது மட்டும் வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு மூணு தடவை சொல்லி. அதுல பெரிய விஷயமே இருக்கு. ராத்திரிக்கு நீ மரணக்கண்ண போய் பாரு, பொழுது விடுஞ்ச விஷயம் தெரியும். அட, அது இல்லையா, ஏற்கனவே ஊருக்குள்ள தண்டா போட்டு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. இப்ப கிராப்புக்காரியை பாக்குறதுக்கு நான் போனா கூடாரத்துக்குள்ளே வச்சு குளித்திட மாட்டாங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு இதே தான் வேலை. நீ போய் பாரு ராஜா. தனியா பாக்கலாங்கிறியா? பார்த்தா விஷயமே முடிஞ்சிடுச்சு. அடியில பப்புவ கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா அழுவ போறேன். கோயில் எல்லாம் ரெடியா? பவர்ஃபுல் மயக்கம் இருந்து பத்ரம் மல்லி இந்த கழுத்தில் திட்டம் சரியா வருமா? அப்பு பாருக்கு தாலி கட்டுற வரைக்கும் மவுண்ட்டுக்கு தெரியாம பாத்துக்கிட்டா அது போதும். கட்டினத்துக்கு அப்புறம் தாலி மவுண்ட் கைட்டிக்க முடியும். அப்படியே கட்டணும்னா கூட இந்த பையில சாதரிச்சிட்டுல கட்ட முடியும். அவசகம் பிடிச்ச பசங்க, போய் கோவில்ல கல்யாண வேலையெல்லாம் கவனிங்க. மல்லி, ஓ மனசு பங்க மனசு. வரும் எப்படி பத்திரமா தூக்கிட்டு வந்துட்டோம். எங்க
வழக்க வழக்க அப்படி நீங்க எல்லா மந்திரமும் சொல்லிடுங்க. நாளைய கட்டுறப்போ மட்டையை பிரிச்சுடுறான். மயக்க பெரியாலும் பரவாயில்ல, மட்டைக்கே பாலி கட்டுறேன். அழுத்த முதல்ல வெளியெடுக்கிற பாரு. என்னடா இது புது வழக்கம்? அவனுக்கெல்லாம் போராத காலம். What's going on here? I don't understand. Pali! Slowly! Pali! Slowly! Pali! பாருங்க தலைவரே, தாலியை கட்டிட்டு புடுங்கறான். கல்யாணம் வேறையா? என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கடான்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? நீ உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லாம் இனிமே இந்த ரூம்ல தான். சாப்பாடெல்லாம் இனிமே இந்த சந்து வெளியதான் வரும். குளியலும் உள்ளதான். குளியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. என்னடா சொந்த வாழ்க்கை? இனிமே ஏதாவது பேசின வாயிலேயே போடுவேன். இப்ப பாவும் தாவும் தான் வரல, அப்புறம் எதுவுமே வராது, காத்து தான் வரும். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானோ? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்ட் நல்ல எண்ணத்தோட இந்த டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள் மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு ஒரு மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத் பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷமாயி போச்சு. இது ஆழகால விஷம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையே மேல அனுப்ப பாக்குறியா? சரிதான் விஷயத்த சொல்லப்பா. உபயோகிச்ச மூணு பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டான். இது ஆழகால விஷம்தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும், என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பள்ள டேக்காமையா விட்டான்னா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இத ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா. ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? இது அடியோட அட்டைய மேல வந்து கணிச்சிரும். என் ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில எடுக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது. பல்லல வச்சாலே அத்த பரலோகம் போவாளே. பேஸ்ட் பாலே ரோஸ்ட் ஆயிடுவாளே. பொய்பல் செட்டா நீ? மூஞ்சி நீயும் பேஸ்ட். முகத்துல முடி இருக்கும் போதே நினைச்சேன் பொண்ணா இருந்தா இந்த அளவுக்கு கண்ணா பின்னு முடி வளராதேன்னு. அப்புறம் தலையில ரிப்பனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சிங்கே, நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்க, மோட்டர் பைக் ஓட்டினா பரவாயில்ல. இதுக்கு இடையில இந்த சின்ன பொண்ணு உட்கார்ந்து நசுங்கதே, அப்பதான் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அரே, பகவான் மேலே பாரம் போட்டு ஓட்டுறான். பகவான் யாரு? அவனும் உங்க குடும்பத்துல மோட்டர் பைக் ஓட்டுறானா? அரே, கடவுள் கடவுள். ஓ, அவரா? அது சரி, நீ யாருப்பா? நான் இந்த கிராமத்துல சின்ன பொண்ண குடும்பத்தை சேர்ந்தவன். பாபா, பாபா. ஆமா, என்னது உங்க குடும்பத்துல அப்பனையும் ஆட்டுக்குட்டி மாதிரி கூப்பிடுறீங்க?
அன்னைக்கு கூட்டத்துல நோட்டீஸ் வாங்கின ஓல் எடுக்கா பாப்பா? அச்சா. ஆ பாப்பா. ஓல் எடுக்கானே அன்பா சொல்றீங்களே, அதே படி அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன மட்டும் ஞாபகத்துல ஏன் வச்சிருக்கீங்க? நான் ஓபனா சொல்லிட்டா க்ளோஸாவே சொல்லுங்க. அந்த கூட்டத்துல இந்த மாதிரி மூஞ்சி யாருக்குமே இல்லே. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அரே பேட்டா, நமக்கு தேவையான பாலோ தயிரோ மட்டன் சிக்கன் ஃபிஷ் ஊர் மேலே எங்க கிடைக்கும்? அதெல்லாம் ஊர் மேலே கிடைக்காது, ஊர் கீழே தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் சப்ளை பண்ணுவேன். அரே ஒரு நாளைக்கு தரோம், பாக்கி நாள். நீ எத்தனை நாளைக்கு இருப்ப? அது பகவான்கே தெரியும். அட அத கேக்கலையா? இந்த ஊர்ல எத்தனை நாளைக்குன்னு இருப்பேன்? ஒரு மாசம் இருக்கிறான். ஆறு மாசம் ஆனாலும் சரி, நான் சப்ளை பண்றேன் எங்க பண்ணையில இருந்து. அரே பேட்டா, உன்னே மாதிரி தில்லி இருக்கிறதுனாலதான் இந்த ஊர் மேலே சின்ன சின்ன மழை பெய்யறா. வரட்டுமா? அரே பேட்டா, அம்மா பாய் ரே பாய், பாய் ரே பாய், பாய் ரே பாய், பாய் ரே பாய். இந்த இடி இடிச்சா மாரடைப்பே வந்துரும். இந்த பொண்ணு கிட்ட சரி பண்ணிக்க வேண்டியதான். என்ன வரட்டா? வர்றேன். ஓஹோ, இடிக்கல? நை நை, அது ஆம்பளே நான் பொம்பளே. ச்ச, வந்ததுக்கு வலியோட போறதுதான் மிச்சம். வர்றேன் அம்மா. அரே பேடு மேரா தோஸ்த், இன்னாத்துக்குடா நீ நிர்வாண படம் வரையணும், இப்படி உதவி வாங்கணும். ஆமா, நீ யார் கையில உதவி வாங்கின? கையில இல்ல, காலால. எத்தனை நாளைக்கு தான் நாய் பூனை இதே நிர்வாண படம் வரையறதுன்ட்டு? நம்ம வீட்டு பசுமாட்டை வரைய போனக்கா சார். பசுவுக்கு சிக்ஸ் அது மடியில் தானப்பா, மடியை மறைச்சிக்காதமா, பசுவா காளையா தெரியாதுன்னு லேசா மடிய கிள்ளுன கிடைச்சது காதல் பறிச்சு. பால்கார பையன் மடியை புடிச்சு தொங்குறா, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது, ரசனையே இல்லாத மாடு. அரே பேது ரொம்ப பாவம் பாடி. அரே பேது, நம்ம பூட்டி பாடலுக்கு ரொம்ப நாள ஒரு பொண்ணு வேலை கேட்டு வர, மாடர்ன் கேர்ள். நான் எப்படியாவது பேசி செட்டப் பண்ணிடுறேன். நீ புதன்கிழமை காலையில வா, ரெடியா வெளியே நிற்கும், இங்க வேலையை முடிச்சுக்கலாம். கதர், நீ தெய்வம் பா, உன்ன நிர்வாணம் பண்ணிக்க வச்சு ஒரு கோயிலே கட்டு. ரெண்டி ரெண்டி ஃபங்க்ஷனுக்கு ரெண்டி. கியா ஹோதா ஹை? ஹோதா முஜே ஹிந்தி ஹோதா நஹி ஹை, தமிழ் ஒன்லி ஹோதா ஹை. சா சா சா. சிறந்த ஆபீசர்களுக்கு உங்க கையாலேயே மெடல் கொடுக்கணும். வாங்க. ஆபீசர்களுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம், இல்ல மெடல் வேற கொடுக்கணுமா? வர வரந்த தொழிற்சாலையில ஒரு தொழிலாளிக்கு ரெண்டு ஆபீசர். இத்தனை பேருக்கு எல்லாம் மெடல் கொடுக்க முடியாதியா? ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். எல்லாம் சரியா வராது. கை நட்டு, கையில கூடாது, நெஞ்சில குத்தணும். குத்தணும்? மெடல நெஞ்சில குத்தணும். மெடல குத்தணும், அதை சொல்ல மாட்டேன். சாரி சாரி. நீங்க குத்தவே இல்ல கத்துறீங்க, காலம் முடிச்சிட்டு இருக்கீங்க சார். ஐயோ, நீ வீட்டுல போயிடுங்க. ஐயோ, இது எங்க போடுறா? காதல மூக்குல இடமும் இல்ல. சகோதரர்களே, நான் முக்கியமா போனஸ பத்தி தான் இங்க பேச வந்தேன். மழை இல்ல, மின்வெட்டு ஒரு பக்கம், அரசாங்கத்தின் வரிசுமகள் வேற, தொழிற்சாலைகள் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் தானே லாபத்தை பத்தி பேச? நீங்க எல்லாம் சோர்வு அடைய கூடாதுன்னா கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சமாவது போனஸ் எல்லாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பாவம், மூச்சு பிடிச்சு மூணு நிமிஷம் பேசிருக்க, ஒரு பய கை தட்டல, அதனாலதான் உப்பிளச்சு பண்ணேன். அக்கா அவர் பேசப்படாத. அக்கா யோ, பைக் எடுத்துட்டு போயிடியா?
அம்மா நமக்கு தெரியாத சில உண்மைகள் எல்லாம் சொல்லிருக்காங்கப்பா. நாட்டுல மழையே பெய்யலையாமே மெய்யாலுமா? மழை பெய்யல, தண்ணி இல்லன்னா உனக்கு மட்டுமா? நாட்டுல எங்க அத்தனை பேருக்கும் தான். சரி, தண்ணி இல்ல நான் வேலைக்கு வரல, லேட்டா வரேன், விட்டுறீங்களா? சம்பளத்தை புடிச்சுக்கல. அரசாங்கம் வரி போடுதான். இன்னைக்கு அந்த நாட்டுல அரசாங்கம் வரி போடல. சரி, அந்த வரி என்ன உங்க அப்பா விட்ட துட்டுல இருந்தா குடுக்குறீங்க இல்ல உங்க லாபத்தை குறைச்சுக்கிறீங்களா? சைக்கிள் மேல வச்சுதானே இருக்கீங்க. பண்டங்கள் விலையேறி போறதுனால அவதிப்படுறது யாரு? நீங்களா? பாழா போன ஜனம் முதல்ல முணுமுணுக்குதுங்க, அப்புறம் அதே விலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுதுங்க சனியனுக்கு. அதனாலதான் விலையை இஷ்டத்துக்கு விற்கிறீங்க. இந்த பாருங்கப்பா, நிறைய லாபம் வந்திருக்குன்னு சொல்ற 50% போனஸ் வரணுங்க. நிர்வாகத்தை நீயத்து நடத்து, இல்ல எவனாவது ஒருத்த கடல் ஒருத்த வாய்ப்பு ஆசை காட்டி ஃபேக்டரி அடிச்சிட்டு போயிட போற, அப்புறம் நீ நடுத்தருவில் அடிக்க போற. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இத பார்ப்பா, லேடிஸ் கிளப்ல என்ன சிறந்த குடும்ப தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ உங்க அத்தா நாங்க வரவிடாம எங்கயாவது பதுக்கி வைப்பா, இல்ல நான் அங்கேயும் வந்து என் மானத்தை வாங்க போறாரு. கவலை விடு, 100 மைலுக்கு அந்த பக்கமே அவர் நான் வச்சிடறேன். ஆமா, நிறைய பேர் வர போறாங்களா? கமலம்மா வேற என்ன வாழ்த்து பாட போறாங்க? என்னடா அப்படி முயற்சி பார்த்துங்கிற எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும் மச்சா, நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம வேலைக்கு இல்லடா, தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வா. அவன் எப்படி பணக்காரனா, அது மாதிரி நாமளும் பணக்காரனாலும் தர்மம் பண்ணணும் இல்லங்களா? ஆமா ஆமா, ஊட்டிக்கு போலாமா? நம்ம ஊர் இல்லடா, நம்மளோட கூற போட்டு இருக்கோம். இது யாரு விடுந்து தெரியல அண்ணே? என்ன நஞ்சு கிடைக்கிற? நான் யாரு அண்ணன்? அண்ணன் கூப்பிட இல்ல, எனக்கு என்ன வேணும்? மச்சாட்டோ சரி மச்சான், மச்சான் வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனே? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும், நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது வியவஸ்து இல்லாம போச்சு. வலையெழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாலும் கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாராவே அக்கா குருதி திருமணத்துல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசணும். பாட்டுக்குள்ள இருக்கு, போடாங்கற அந்த பாட்டுல போட்டா. இந்த பாட்டு உடனே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை, இதெல்லாம் ஒரு இடை. என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடிச்சிட்டா கண்ணு மண்ணு தெரியாது, ஏன் அப்படி வளருங்க? ஏண்டா வளர, அக்கா போட்டோம். உறஞ்சறிஞ்சாதுன்னா கண்ணம்மா, அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. வாழுங்க, நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறத என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டு போற சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, வாயாடி. ஆமா வண்டி வருது மச்சான். என்னது? யானையா? இல்ல கட்ட வண்டி. யாரது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. செல்வம் நம்ம கிட்ட வலை வித்தானே, அவரு கோட்டு சுட்டு போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டுக்கு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம், வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க, இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல, அழிஞ்சிட்டு போறியா மச்சா? நீ ஆயுவாஜ, எனக்கு ஆய வரும். அரே பேட்டா, ஆவ் பேட்டா ஆவ், 12:30 ஆகுது, பாவம் இப்ப வந்திருக்கிற. பாவம் எப்பவுமே லேட்டா தான் வரும், என் மனசே சரியில்லை சிங்கு. ஐயா, ஷோ ரொம்ப பிரமாதம், நல்ல கூட்டம், நீ ஏன் வரல? அந்த மூதேவிங்க கூட்டம் வீட்டுல இருக்கே, அதான் என் அண்ணனுங்க, அவனுங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ வருவே வருவேன்னு நான் பார்த்தேன், நீ வருவே இல்லப்பா.
தினம் கோழி கோழியா கொண்டு வர, உனக்கு எவ்வளவு கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உங்களால அடிக்கடி உயிரை விடுதே இந்த கோழிகளுக்கு தான் கஷ்டம். நீங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நீங்க மரண கிணறுல பல ரவுண்ட் அடிக்கிறீங்க, உடம்பு வலிக்கும். நான் கொடுக்கறத ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் போயிடும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கேயே கொடுத்துருங்க. அலையாதீங்க, முள்ள முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி ரவுண்டா ரவுண்டால அடிச்சா வலியெல்லாம் சரியாயிடும். ஏத்துங்க ஏத்துங்க. கக்கப்பா ரெண்டு கிளாஸ் கொண்டு வா பையா, உக்கார். நான் என்ன சர்க்கஸ்காரனா கிளாஸ்ல உட்கார்றதுக்கு? கட்டல் மேலே உக்கார். அரே கொஞ்சம் சாப்பிடுது. சிச்சி, நான் கொஞ்சமா குடிக்க மாட்டேன், ரொம்ப குடிச்சுதான் பழக்கம். அது உங்க முன்னாடி வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்னடே நான் வீட்டுக்கு போறேன். ஏய் பேட்டா போகாதே, உன் வீட்டுக்கே போனா என்ன சொல்லும்? சிங்கு தான் உனக்கு ஓத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லும், ஆனா நீ தான் எனக்கு ஓத்தி கொடுத்துருக்கிற, அதனால பேசாம இங்கே படு. ஆமாம் பாபா, இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பணும், இங்கேயே படுக்கட்டும். சரி என்ன பண்ற, தலையணிய கொண்டா தலையணிய கொண்டா. இன்னைக்கு கல்கை ஆளுது இங்க இருக்க தலையனை. நான் வீட்டுக்கு போறேன். குறிச்சு எதுவுமே இல்லாம தூக்க வர மாட்டேங்குது. ஒன்றரை லட்சம் ரூபாய் 1.5 கிலோ தங்கம் வாங்கணும்னு எங்க வீட்டுல அலையறாங்க ஐயா. ஓ மோஞ்சிக்கு 1.5 கிலோ தங்கம், 1.5 கிலோ புளி கூட கொடுக்க மாட்டாங்க. பேசாம நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல ஏய் பேட்டா, எங்கடா வாள்? ஐயோ, புளிய புடிச்சு கிளிகில கொடுக்க போறானுங்களே. உங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கே வாழால மாப்பிள்ளைய குத்திடுவீங்களா? இல்ல கைய கொண்டா. பேட்டி நம்ம பொண்ணு மோகினி லட்சுமி மாதிரி பாத பூஜை பண்ண காலை கழுவி. பொண்ணு முகத்தை பார்த்து ஆசைப்பட்டதுக்கு காலை கழுவு வச்சுட்டானுங்களே பாவீங்களா. அன்னைக்கே நோட்டீஸ் வாங்குற இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு சொன்னான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு மரண கிணறு பார்க்க போயிருந்திருக்க மாட்டேன், ஏதாவது நல்ல கிணறா பார்த்து விழுந்திருப்பேன். என் தலையெழுத்து காலை மட்டும் கிளம்பின போதுமா? போதும். ஏ பேட்டா செப்பல் கொண்டு வா, அதை தொடச்சு கூட. ஏன் பேட்டா கம்மியில தவிர வேற கம்மியில செருப்ப தொடச்ச ஒத்துக்க மாட்டீங்களா? அரே அது இல்ல, நம்ம பையன் பேட்டா செப்பல் கொண்டு வா சொன்னேன், அதை தொடச்சு கூட. குழந்தைக்கு தலைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறேன் ஐயா.
ஏ பேட்டா, இதே மாதிரி 16 நாளைக்கு நீ இப்படி செய்யணும். யோ, இதே மாதிரி 16 நாளைக்கு இந்த செருப்புல தண்ணி ஊத்துனா செருப்பு பிஞ்சு போய்யா? அத பத்தி கவலை இல்ல, புதுசா வாங்கிக்கலாம்ங்கறியா? ஆமா, நீ வந்து செய்யணும். அப்படி இல்ல, நாங்க எல்லாம் செருப்போட உன் வீட்டுக்கு வரோம். வாரையா வாரே. ஏய் கோபி, எனக்கு கொள்ளி போட்டுருவியா? விளையாடாதீங்க, எனக்கு பீடி பத்தவுக்கே தெரியாது, என்ன போய் கொள்ளி போட சொல்றீங்களா? எல்லா பையனும் குழஞ்சி குழஞ்சி பேசுவான், வார்த்தானும் கொள்ளி போட மாட்டான். கவலைப்படாத பெரியவரே, நான் போடுறேன். நீ பத்தி குச்சி ஓயா இருந்துகிட்டு எல, நீ பத்து தடவை கொள்ளி போட்டாதான்டா என் உடம்பு பாதியாவது வேகும். இத்தனோட உடம்புனா எத்தனை ரோஷம்? நான் போயிட்டு வரேன். ஏமா, அந்த காலர் பியூட்டி பார்லரை ஞாபகம் வச்சுக்கிட்டியா? எதுக்கு போயதெல்லாம்? கல்யாணம் வருது இல்ல, முகத்தை நல்லா வச்சுக்கிட்டா தானே நாலு பேர் பார்த்தா வசீகரமா இருக்கும். அங்க போனா வேற ஒண்ணும் செய்ய மாட்டானுங்கம்மா, முகத்தை மாலிஷ் பண்ணுவானுங்க, முகத்துக்கு ஏத்த மாதிரி தலைய கலைச்சு விடுவானுங்க, அப்புறம் துணியெல்லாம் கழட்டிட்டு உனக்கேத்த மாதிரி துணி போட கத்துக்குவானுங்க. இதெல்லாம் ஒரு கலைக்கண்ணோட பாக்கணுங்க. இங்கேயா? நாலு பேர் மத்தியிலயா? ஐயா போங்க, எனக்கே வெக்கமா இருக்குது, உள்ள போலாம். கில்லடா பேரு, வேற புஷ்டியா? நீ வா, நான் ஒன்ன வரேன். ஐயட்ரா, இனிமே வாழ்க்கையில நிர்வாணப்பட வரையணுங்கிற எண்ணமே இது கிடையாது. கிடையாதுங்கிற இனிமே நீங்க கேட்டதுக்கு மேலேயே நான் தரப்போ. ஐயோ, இந்த தொடர்ந்த வெளியிலேயே வா. என் மனசு தரேன்னு நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்க என்ன? குழந்தைங்களும் எதிர்பார்க்கல, நீ போமா, நான் வந்து ரெண்டு ஜட போட்டு விடுறேன், கொண்டு விடுவா. பாருங்கப்பா, பாக்கலாமா? பாக்க முடியுமா? இருக்கா? அக்கௌண்டன்சி பரிசுல 18 மார்க், போன முறை 27, இந்த முறை 18. 7-9, 8-1-9. கொஸ்டின் பேப்பர் அவுட் இல்லையாப்பா? அடுத்த முறை கொஸ்டின் பேப்பர் எங்க பிரிண்ட் பண்றாங்க சொல்லு, அந்த அச்சு ஆபீஸை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம். இதான் அஜீர்ணம் இருந்துச்சுன்னா மாத்திரம் சாப்பிட, ஏன் சத்தம் போடுறேன்? தேங்க்யூ டாடி, பை டாடி, ஐ வில் பை தி ப்ரோ. டாடி டாடி, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்யாணம், காலேஜ் போக வேண்டாம்னு பாக்கலாம். வேண்டாம, போவே வேண்டாம், காலேஜ்ல. தேங்க்யூ டாடி, பை. மல்லி, வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் பாருவுக்கும் நிச்சயதார்த்தமா? அதுக்குள்ள தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழிய பாத்துக்கடா. பிரபல சமையற்கலை நிபுணர் மாங்குடி முத்துவின் பேரனும் நாகலிங்கத்தின் மகன் மவுண்ட் மகாதேவன் ஆகிய நான், எனது புதல்வி திருநிறை செல்வி பார்வதியை, மணமகன் மல்லியை பத்தன் விவரம் சொல்லவே இல்லையே. பெத்தது அவங்க அம்மா, பிரசவம் பார்த்தது ஆயா, பிறந்தது ஆஸ்பத்திரில, ஆயுத கேசு, உனக்கு அறிவு இருக்கா? அவன் அநாத பைய, நான் எடுத்து வளர்த்த, என் பேரை எழுது. மவுண்ட், மல்லி உன்னோட வளர்ப்பு புள்ள,
அவனை ஓம் பொண்ணுக்கே கட்டி வச்சா அண்ணனே தங்கச்சியை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடாது. உங்க எல்லாத்தையும் உள்ள விட்டதே தப்பு. அது இல்லம்மா அவன்ட்டு அவனை நான் தத்து எடுத்துக்கிட்டு உனக்கு தார வாத்து கொடுக்குறேன். எனக்கும் கொல்லி போறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ஆயிடுமே. சரியா மாத்தி எழுதி சொல்ல. எனது மகள் பார்வதியை கேளா கூனா குப்புசாமியின் தத்து புத்திரனான மல்லிக்கு பண்றீங்க. மல்லி பையா ஒண்ணே தாண்டா என்ன வந்துருச்சு வந்து தான் பேரே சொல்லிக்கிட்டு சும்மா இருமா உன் உடம்புல யாரோ சாமி பூந்துகிட்டு இருக்கு. ஆமா சாமி யாரு சும்மாரியா என்னடா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கியோட மல்லி அப்ப உத்தரோட இருக்கும் போதே உன்னை அனாதைன்னு சொல்றாங்களேடா. சொல்லுடா நீ அனாதையாடா சொல்லு குப்புசாமி சொல்லுடா. என்னடா இந்த அடி அடிக்கிறா சாமி ஒன்னு அடிக்கல மல்லி அடிக்குது. மல்லி அடிக்குதோ மில்லி அடிக்குதோ எனக்குல வலிக்குது. இருங்க 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 நான் கேட்கிறேன் சாமி நீங்க யாரு இந்த ஊரு என்ன பேரு? நான் மல்லியோட அம்மா மானாமதுரை பங்கஜம். எது மானாமதுரையா? ஏன் சாமி ரயில்வே ஸ்டேஷன்ல கேன்டீன் வச்சிருந்தானே ரங்கநாதன் அவன் உங்களுக்கு தெரியுமா? ஓய் மவுண்டே சுமாரியா அவன் என்கிட்ட கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் அட்ரஸ கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன். அட்ரஸ் கேட்கிற நேரம் ஆயாது. சாமி நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மல்லி பைய என் புருஷன் உசிரோட இருக்கிறப்பவ அப்ப செத்துட்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறானே. அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வந்தது வந்தீங்க இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. என்ன மல்லி பையா ஊருக்கு போய் அவனை கூட்டிட்டு அடிக்கிறான்? நீங்க கவலைப்படாதீங்க சாமி பையனை அனுப்பிச்சு அப்பனு அழைச்சிட்டு வர சொல்றேன். நீங்க மலையேறிடுங்க சாமி நீங்க மலையேறிடுங்க. காருக்கெல்லாம் லீவு கைவிடுங்க. See you daddy. Okay. Have a nice time. Thank you. இதத்தான் ஒண்ணும் செய்ய முடியாது. Happy returns daddy. Thank you ma. அங்க பாருங்க யாரும் அங்க என் பொண்ணு அது மாடிப்படியில அடுக்கலையில விதவிதமா போட்டோ எடுக்க போறேன். போட்டோ கள்ளி சப்பாத்தி போயிட்டு வந்துருவேன். எப்படி எல்லாம் நடிச்சு உங்களை ஏமாத்த வேண்டது வீடே வருகிறேன். கிளம்பும் போது சகுனு தர. ஹலோ யாரு? துர்காவா? துர்கா கணத்துல வந்துட்டா. நான் நாயாரா திப்பு சுல்தான். விடுதலை 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 எனக்கு இந்த எருமாடு போல் விடுதலை விடுதலை விடுதலை. ஐயோ 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 என் நிலைமை இப்படி ஆயி போச்சேமா? எப்படி போச்சு? எங்க கிளம்பிட்டீங்க? மொத்தமா கேக்குறேமா ஒவ்வொன்னா கேடுமா கொஞ்சம் யோசிக்க அவகாசம் கொடுமா. ஆமா சாமி கும்பிட கோவிலுக்கு போனேன். ஏன் இவ்வளவு சுருக்க வந்துட்ட? சாமி ஊருக்கு போயிட்டாரா? அஞ்சருக்கு தேர் கொட்டிருச்சு. அவனை பாம்பு போடுவோம். இந்நேரமா பார்த்தா அவனுக்கு தேர் கொட்டணும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அதை சொல்லுங்க. சொல்றேன்மா சொல்றேன் சொல்றேன். சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ சந்திரலேகா பாத்துட்டல? அதையும் நான் சொல்ல முடியாது. சொல்றேன் சொல்றேன். ஒரு ஊர்ல என்னது உங்க அக்கா மக நம்ம சொத்துல பங்கு கேட்டு வர்றானா? அதுக்காக நீங்க தலைமறைவா போறீங்களா? என்ன மாதிரியே இருக்கும் மீச மட்டும் கிடையாது. என் மேல நிறைய ஆசை உண்டு. அந்த காலத்துல நான் தொழில் தொடங்கினப்ப அக்கா தான் சங்கிலி அடமான வச்சு 300 ரூபாய் பணம் கொடுத்துச்சு. அந்த ரூபாய வச்சுதான் சைக்கிள் கடையை தொடங்கினேன். அந்த 300 3000 ஆச்சு 3000 30000 ஆச்சு. ஒரு நாள் அக்கா பணம் கொடுன்னு கேட்டது இல்லமா. என்னவோ தெரியல ஒரு நாள் என்ன பண்ணிச்சு. அடே இப்ப எல்லாம் பாசமா தாண்டா இருப்பீங்க. பணம் சேர்ந்துச்சுன்னா ஆலையே மறந்துருவீங்க. எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப இருந்துச்சு வந்துச்சு இப்ப என்னமா பண்ண முடியும் வருத்தமா பண்ண முடியும். ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்தேன். அடியர் கண்ட சொத்தில் பாதி அக்காவுக்கோ அவள் வாரிசுக்கோ போக கடவுதுன்னு எழுதிட்டு மைனமா அழிக்க முடியாது. மண்டி நீங்க இத்தனை வருஷமா எங்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. மீதி பாதி சொத்து இருக்குது அதை உன் பேர்ல எழுதிடலாம்னு பார்த்தேன். அப்புறம் உங்க அப்பன் சொத்து வேற வருமே எனக்கு தெரியாது. உங்க அப்பன் சொத்து 8 லட்சம் ரூபாய் கடன் சொல்லிட்டு அதை விடுங்க.
நீங்க தலைமறைவா போயிட்டா பணத்தை கெட்டு வர விட்டுடுவானா? இதுவரை சொன்னதை நம்பிட்டியா? சேவா கவனமா கேட்டுக்கமா, நம்ம கல்யாணத்துக்கு கூட வராது எங்க அக்கா, திடீர்னு இப்ப சொத்து கட்டு பையன் அனுப்புதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பத்து போறாம அதுக்கத்தான் தலைமறைவா போறேங்கிற பையன் வருவான், உங்களை யாரையும் அவனுக்கு தெரியாது, இப்படி சோறு போடு பிடி கொடுத்து பேசாத, காத்திருந்து பதற கிளம்பி போயிருவான். இதுக்கு மேல என்னால முடியாது கிளம்பிட்டோமா? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப கவலையா இருக்கும். உனக்கு எதுக்குமா கவலையா இருக்கு? நீங்க எங்க போக போறீங்க? நான் எங்கேயாவது மைதானத்துல கூட ஆரம்பிச்சுக்கிறேன். பேசாம நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஏதாச்சும் தங்கி சொத்து கட்ட வரணும். கெஸ்ட் ஹவுஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரி கண்டது திங்காதீங்க, அஞ்சு அஞ்சு முறை கூட தூங்க மாட்டேன். தப்பு தவறாம டெலிபோன் பண்ணுங்க, டெலிபோன் இருக்கிற இடமா பார்த்து தங்கிக்குங்க. பப்ளிக் புத்தியே ஒளிஞ்சுக்கிறேனே. உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லைங்க. எனக்கு மட்டும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசு இருக்குதாமா? இந்த மாதிரி சொன்ன போக மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி அப்படி சொல்லாதீங்க. சரி உனக்கா போறேன் போ. மணி அடிக்குது, நல்ல சதனம். டெலிபோன் நீ எடுமா. ஹலோ துர்கா ஹியா. என்னது நான் கிணத்துல விழுந்துட்டேனா? யார் சொன்னது? நான் இல்ல வரேமா. நான்தான் சொன்னாதான் நீங்க ஆதரவு தருவீங்கன்னு இத்தனை நாளும் போய் சொன்னேன். அப்பாரு நான் பட்டணத்துல படிக்கவே சம்மதிக்கல. பட்டணத்துக்காரங்கன்னா எப்போதும் குறைச்சுதான் பேசுவார். நான் போய் விவரம் சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறேன். அவரு பார்வை பார்த்து சம்மதம் சொல்லிட்டோம், உடனே தேதி வச்சிடலாம். பரட்டா வரங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சொன்னதான் சொன்னியே, வேற ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி இருக்கப்படாது. உங்க அக்கா மகன் சொல்ல நான் யாரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அரே நான் யாரையாவது உங்க வீட்டுக்கு அனுப்ப, அவன் இருக்கிற சொத்தையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா? ஏய் நான் என்னமோ என் வீட்டு பிரச்சனை மாதிரி துடியா துடிச்சிட்டு கிடக்குறேன், நீ கல்லு போட்டு ஆடிட்டு இருக்கிறிய. நீ இருக்கிற தைரியத்துலதான் மோகனா இந்த பொய்யே சொன்னேன். ஆமா உனக்கு ஒரு பையன் இருக்கா, பேச மாறி போய்யா அவன? அரே தண்டாளா, அவன் ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிறான்டா. அவனை நான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன், இருக்கிறது மொத்தமா சுருட்டிட்டு போயிருவான். அப்புறம் நீயும் வீட்டுக்கு போக முடியாது, ஞாபகம் வச்சுக்க. அடே இது என் சம்சாரம் ஒத்துக்க மாட்டானா? சம்சாரத்துக்கு போய் இப்படி பயப்படுவ? வெக்கமா இல்ல உனக்கு? தூ 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 இத நீ சொல்றியா? போகுது, நீ கோயில் இரு, உனக்காக நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். அர்ச்சனா பத்தனா டாடா டாடா. ஏடா இல்லாத அப்ப எப்படி கொண்டு வர போற? நீங்க தாண்டா மவுண்டுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஆளை இங்க செட்டப் பண்ணி தங்க வைக்கணும். யார் உங்க அப்பனாவா? அதுக்குள்ள நான் ஏதாவது கள்ள தண்ணி பிடிச்சு எங்கேயாவது ஓடிடுறேன். சரி நீ கோவில்ல இரு, எஃப்ஆர்எஃப்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வரோம். என்னுடைய பத்திய பிரச்சனை உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் கண் கண்ட கடவுளா இருந்தா நான் தேடுற பையனை என் கண் முன்ன நிறுத்து. விநாயகா நீ மட்டும் சக்தி உள்ள கடவுளா இருந்தா நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை என் கண் முன்னாடி நிறுத்து. ஓகே எனஃப், ஓபன் யுவர் ஐஸ் அண்ட் டேக் கேம்ஃபயர். மோகனம் சால் தானே? பப்பும் சால் தானே? நீங்க அதெல்லாம் தெரியாதுப்பா. மோகனம் சால் தானே? மோகனா? இல்ல நான் மோகனா, சாரிப்பா, இது நான் தேடுற ஆளோ நீ நினைச்சிட்டேன். சாரி நானும் அப்படிதான் நினைச்சேன். சாரி சாரி சரி சரி சரி. நீ எதுக்கு ஆள் தேடுற? நீங்க எதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு ஆள் தேடுற சொல்லு. நான் ஆளை தேடல, ஒரு அப்பளை தேடிட்டு இருக்கேன். அம்மா பேசுவாங்க என்ன வயசாக? ஐயோ நடிக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும், தேடிட்டு இருக்கேன் சார். நடிக்கிறதுக்கு அப்பனா? என்ன நாடக கம்பெனியா? சர்வர் கம்பெனி. சர்வர் கம்பெனி எதுக்கே நடிக்கணும்? தல விதி நாடகம் பேர. ஆமா நீங்க எதுக்கு பையனை தேடிட்டு இருக்கீங்க? உங்க சம்சாரம் வந்துருச்சா? எங்க 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 உங்க சம்சாரம் பெத்து கொடுக்கலையான்னு கேக்கலாம் வந்தேன் சார். அதுக்கு ஏன் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல, பச்சுமா ரெஸ்பெக்ட். எனக்கு தெரியும் தெரியும், பயம்தான். என் சம்சாரம் அப்படித்தான்டா பயப்படுவோம், உனக்கு என்னடா படம்? கொஞ்ச நேரம் நடக்கிறதையும் கண்டுக்காம அந்த பக்கமா திரும்பி நின்னுப்பா. கோவிந்தா கோவிந்தா. இந்த பிள்ளையார் கோயில் வந்து கோவிந்தா கோவிந்தா இருந்தது. மாத்த வேண்டிதான். என்னங்க கிரி, என்னங்க இது? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உருள்றீங்களே. எந்திரிங்க எந்திரிங்க. எந்திரிக்கலாம் கூடாதே, வேண்டுதலையா? உருள்றதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பிரச்சனை இல்ல, அது மாதிரி எதுக்குங்க? ஒண்ணு இல்லையா, என் சம்சாரத்துக்கு சித்த பிரம சோழிங்க போறவர நான் அவளுக்காக உருண்டுட்டு வரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். வரதா? ஐயோ ஐயோ, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா போட்டோ எடுத்து பத்திரிகையெல்லாம் போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுயா. எங்க நீங்க எந்த ரூட்ல போறீங்க? திருவள்ளூர் வழிதான் வழக்கம் போல. உந்தமல்லி பக்கம் வேண்டாங்க. சரி புதுசா ரோட்ல தார் போட்டிருக்காங்களாம். திருவள்ளூர்ல கூட்டம் வரவேற்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? உருண்டுட்டு வரவன் எப்படியா எந்திரிச்சு மீட்டிங்லாம் பேச முடியும்? மேடைய தெரிவா கட்ட சொல்றேன், நீங்க உருண்டுகிட்டே மேல போய் பேசிட்டு உருண்டுகிட்டே கீழ இறங்கி வந்துடலாம். ஏற்பாடு பண்ணிட்டுங்களா? வயிற்றுல சோறு இந்த உருள முடியாதயா?
நீ வேணா ஒரு காரியம் பண்ணு, தட்டுல பால வைக்க சொல்லு, முடிச்சுக்கிறேன். சரிங்க, வழிவிடு, நான் வரேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னங்க, வீட்டுக்கு போயிடாத, என் சம்சாரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வச்சிடாத. ஐயோ, என்ன வியாதின்னு புரியுது இல்ல? அரைவெட்டி புடுங்க ஆரம்பிச்சிடும் பம்பு. அப்புறம் என்ன இங்க பாத்துறவும் சொல்லிடாத. சரிங்க, வரட்டா, வழிவிடு. கோவிந்தோ, என்னங்க? என்னையா, நீங்க எந்திரிக்க மாட்டீங்களே? எந்திரிச்ச வேண்டதுல வேணப்படுமையா? நிச்சயமா எந்திரிக்க மாட்டீங்களே? முடியாதையா? இங்க பாருங்க, எந்திரிக்க முடியாது, பச்சை குதிரை தாண்ட முடியாது, வெறுப்பேத்தாத. இங்க பாருங்க, ஒண்ணுல வெறுப்பேத்தாத, போயா. இங்க பாருங்க, போயா, போயாங்கறல்ல. ஆவி போயா, உள்ள விட்டு புரிஞ்சிட்டு போறானே. கனவுல கூட உங்க மாதிரி லைஃப் வராதான்னு ஏங்குறேன்னா, நீங்க என்னடானா? பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியும். நீங்க என் வீட்டுக்கு ஏன் அப்பனா போய் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிடணும். அனுபவிக்கிறேன் நடுகுடு கிழித்தட்டு சலிப்பு தட்ட வர கமர்கட்டு இதெல்லாம் இருக்குதா வீட்டுல? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கும்பலே இருக்காங்க. பாட்டு ஆட்டம் இதுக்கு என்ன பண்ணுவேன்? கொசு பாடிக்கிட்டே கடிக்கும், அது வழியில நீங்க ஆடிக்கிட்டே பாடலாம். ஐயோ, கொசு கடிக்கிறது நான் பேப்பர்ல படிச்சுதான் கல்விப்பட்டிருக்கேன். பழையது பச்சை மிளகா, கிழித்தட்டு கபடி, கொசுக்கடி, ஆல் இன் ஒன். தம்பி, நீ என்ன செய்யற? நீ இந்த புறம் போற, நான் அந்த புறம் போறேன். ஓகே மல்லி, மல்லி எங்க போனே தெரியலையே. மல்லி, என்னடா அப்பா இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? அவரு நல்லா ஏமாத்திட்டு போயிருக்காரு மம்மி. சேச்சே, அப்படி சொல்லாத. வர்றவன் எப்படி சமாளிக்க? இல்ல ஐடியா, யார் வீட்டு டிரைவர்னே? இப்படி பனே லுங்கியோட மார்க்கெட் போனா பாக்குறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? மன்னிச்சுங்கம்மா, திட்டப்பா கார்ல போய் இறங்கின காய்கறி வேலை எக்கச்சக்கமா சொல்றாங்க, கைய வைக்க விட மாட்டேன்றாங்க. இப்படி ஏழை வேஷம் போட்டு போனத்தான் வேற பேச்சே விடாதுங்க, கொசிரி தராதுங்க. நான் மட்டுமா, மார்க்கெட்ல பல பணக்காரங்க இன்னைக்கு ஏழை வேஷம் போட்டு சாதிச்சு சாதிச்சுக்கிறாங்க. வர்றவன் நம்மள பார்த்து பொறாம்பட்டுதானே பணத்தை கேட்டு வர்றான். அவன் நம்ம மேல பரிதாபப்பட்டு பணத்தை குடுத்துட்டு போக வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் 10 நாள் லீவு. இங்க இருக்கிற கார் எல்லாம் வெளியே எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. சோஃபா நாற்காலி எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு கூட்டி வைங்க. ஓகே, இங்க இருக்க போறது கந்த துணி, கைத்து கட்டில், உடஞ்ச பானை. நீங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு கத்தர் துணி வாங்கி போட்டுங்க. நோ பார்ட்டிஸ் அண்ட் நோ விசிட்டர்ஸ். வர்ற முன்னாடி நம்ம சாப்பிட போறது பழையது, பச்சை மிளகா, வெங்காயம். வரவே இதெல்லாம் நம்பனாக்கா? அவன் கேட்டா என்ன சொல்லுவே? வீடு கடல்ல இருக்கு, ஃபேக்டரி லாஸ்ல இருக்கு, நகைங்க மார்வாடி கடையில இருக்கு, உங்க மாமா தலைமறைவா இருக்காரு, சொத்து தர ஆசை இருக்கு. ஆனா எங்க நிலைமை பார்த்த பிறகும் பணம் கேட்டா நீ ஒரு கிறுக்கு. தட்ஸ் ஆல். அந்த மல்லி புயலோட அப்பனுக்கு கொடுக்கற வரவேற்புல அவன் அப்படியே அசந்து போயிடணும். மவுண்டே எல்லாம் வாடகை டிரஸ் ஒரு பயலுக்காவது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எல்லா பயல்களுக்கும் இடுப்பே சரியில்லை. எத்தனை நாளைக்கு இந்த சித்திரவதை? பட்டணத்துல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறேன். 5-star ஹோட்டல் பட்டணங்கள் பூரா இங்க இருந்து ஆகணும். உப்பு தரையே தெரியப்படாது. கம்பளத்தை போட்டு மூடு. வர்றவனாவது எனக்கு கொள்ளி போடுறானா பாப்போம். அடையா அலையிற, நீ வேணா பாரு, நீ செத்த பிற்பாடு இந்த ஊர்ல பாதி பேர் தீச்சட்டையை கொண்டாந்துக்கிட்டு நிக்க போறான். வெள்ளக்காரி பாதியே இருக்கு. பாருடைய அழகே போச்சு. வட கருப்பா. அப்பா, மல்லியோட அப்பனுக்கு என்ன பிடிக்கலனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கல்ல? பிடிக்காம விட்டுருவனா? அவனுக்கு பிடிச்சா நான் சம்மந்தி, இல்லன்னா அவனுக்கு இங்கேயே சமாதி. ஐயோ, இந்த கிருஷ்ணகிரி பையன் அக்கா மகனை ஏற்பாடு பண்ணா என்கிட்ட சொல்லிவிட்டு நான் திருப்பி வர்றதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சிட்டானே. இவன் கூட பெரிய தொல்லையா இருக்கு.
ஐயோ, ஒருத்தர வருஷமா ஒரு டஜன் பேர் வந்து நிக்கிறானே, அட பாவிகளா. என்ன ராஜா, வீட்டுல உன் புருஷன் இருக்காரா? இருக்காரு. ஏன் கேக்குற? பிள்ளையார் கோயில்ல சூரக்கா விட்டேன், அத உன் புருஷன் வந்து பொறுக்குனாருடி. வாட் நான்சென்ஸ், அவர் ஏன் சூரக்கா பொறுக்குறாரு? மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. போனவை பள்ளிக்கூட டிராமால வில்லன் ஆக்ட் பண்ணிக்கிறேன் சார். உள்ள விடலன்னா உதப்பம் போல இருக்கு. நான் நந்தகோபால தான் வர சொன்னேன். இருங்க இருங்க, நான் சொல்லி கொடுக்கற மாதிரி நந்தகோபால் ஒழுங்கா நடிக்கலன்னா அவன் தம்பியில சொல்லி உங்களை ஒருத்தர கூட்டிட்டு போறேன். என்ன நினைவு இருக்கட்டும், அவங்க உன்னை எப்படி மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது. என்ன இந்த வீடுதான் போங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ அவங்க அக்கா மகன், நீ உள்ள வந்து எங்க என் மாமா எங்க என் மாமான்னு மாத்தி மாத்தி விடாம இதையவே ஒரு வார்த்தை கேட்கணும். புரியுதா? அழாது கண்ணா, எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். நீயும் வேண்டிக்கடா. வேண்டிக்கிட்டேம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா குடும்பத்தோட திருப்பதிக்கு நடந்து போய் உனக்கு மொட்டை அடிக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். மம்மி, அப்பா பத்தி அடுத்த செய்தி. கிருஷ்ணகிரியை பார்க்க முடியாது, அவர் மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. துர்கா, நான் தான் கிருஷ்ணகிரி பேசுறேன். என் பேரை சொல்லிட்டு யாரா மாடியில பூந்து படுத்திருக்கானா என்ன? என்னங்க நீங்களா? நீங்க இன்னும் ஊருக்கு போகலையா? போல போல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பேசுறேன். சத்தம் கேக்குதா? நான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கேன் மதுரைக்கு. பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கா? மதுரைனா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் கார்டு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. வாடா போற வேலை மதுரையில இறக்கி விட்டு போறேன்னாரு. மோகனை கொஞ்சம் கூப்பிடுறியா? மோகன் கூப்பிடுறாருப்பா. யாரு சாரா மேடம்? சோமாரி. சோமாரி என்ன கூப்பிடுறது கூட எல்லாம் போயிட்டீங்களே சார். அடே, அந்த அக்கா பையனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு முண்டா. ஏற்கனவே நான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டேன். எப்ப வேணா அங்க வந்து சேருவான். பேரு மல்லி, சுருள் முடி, சிவப்பு நிறம், கருப்பு சட்டை. ஐயோ, ஆமா ஆமா. மாமா எங்க? என் மாமா எங்க? என் மாமா? நீங்க சொன்னபடிதான் போடாதீங்க. வெளியில இருந்து பார்த்தா கோட்டை மாதிரி இருந்துச்சு, உள்ள வந்தா பேய் பங்கள மாதிரி இருக்குது. தரையில வந்த பணத்தை வச்சு ஆகாசத்துல பறக்க ஆசைப்பட்டாரு உங்க மாமா. விதி விளையாடி பிசினஸ் படுத்துடுச்சு. யாரது சிரிக்கிறது? விதி, விதி சிரிக்குது. இப்படி குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லவே இல்லையே. ஏப்பா, இது வெளியில் சொல்ற விஷயமா? கடன் சும எந்த நேரமும் ஜப்தி. அவமானம் தாங்க முடியாம உங்க மாமா தலைமறைவா போயிட்டார். நான் வருவேன் சொன்னார். அக்கா மகன் வருவா, கூட தொடக்கி வச்சுக்க. ஆரம்ப காலத்துல அக்கா சங்கிலி தான் சோறு போட்டுச்சு, மவ கழுத்துல சங்கிலி இருக்கும். இருக்கேன் கேட்காமலேயே கழிட்டு கொடுக்கற கர்ண பரம்பரைன்னு சொன்னார். பஸ்ஸுக்காவது காசு கொடுமா. மம்மி, இன்னைக்கு ஃபீஸ் கட்டலனா காலேஜ் விட்டே தொட்டுடுவாங்க. இருங்கப்பா, தம்பி இப்பதானே வந்திருக்காரு, எல்லாம் ஏற்பாடு செய்வாரு. அக்கா பையா, அக்கா பையா, அக்கா பையா. இந்த மாசம் 26ஆம் தேதிக்குள்ள கோச்சிக்கு பணம் கட்டாதான வீட்டை ஜப்தி பண்ணதுல கோச்சு உத்தரவு. எல்லாரும் வெளியில வாங்க. அக்கா, வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்காங்க, நாமெல்லாம் வெளியே போடுமா? ஐயோ, வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்களே, அவுட் ஹவுஸ்க்கு தான் போகணுமா? தம்பி, எங்களை காப்பாத்துப்பா, ஆம்பளை இல்லாத குடும்பம். நான் போயிட்டு வரேங்க. வாய்ப்பா என்ன அடங்கி வச்சுட்டானே, இன்னும் பண்ண தெரியாத ஆசை பேச நம்பி வந்தேனே. உனக்கு ஈவ இருக்கு இல்லையா? உறவு வேண்டாப்பா, ஒரு பொம்பளைய குடும்பத்தோட நடுத்தரவுல நிக்க வைப்பியா? நான் வரேம்மா. அப்பா ஒழிஞ்சா எப்படி நம்ம செட்ட? நாம அவுட் ஹவுஸ் போகாமலேயே அவனை துரத்திட்டேன் பாத்தீங்களா? டேய், போர் அடிச்சது போகுதா? எல்லாம் ட்ரெஸ் மாத்தி வீட்டுக்கு போகலாம். அப்ப நான் வச்சுக்கலாமா? அடிக்கிற அம்மா அங்க பாரு. ஓடுங்க ஓடுங்க. வணங்கத்து வந்தது என்னவோ வாஸ்தவம் தான். அப்ப உண்மையிலேயே எனக்கு இந்த வீட்டு நிலவரம் தெரியாதுங்க. இப்ப நிலைமையை பார்த்த பிறகுதான் உங்க ஏழ்மையை நானும் பங்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். மாமா திரும்பி வர வரைக்கும் நீங்க குடிக்கிற கூழியே நானும், இல்ல இல்ல நான் குடிக்கிற கூழியே உங்களுக்கு தரதா தீர்மானம் பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் அவுட் ஹவுஸ்க்கே போலாம். வந்துருச்சு.
மல்லி வேற ஆள செட்டப் பண்ணி வச்சிட்டா தம்பந்தி வந்தாச்சு வேட்டு விடுங்கடா இது நல்ல ஐடியா நல்லா வேலை செய்யும் ஏன் வேலை செய்ய நீ சொல்லிய டூத் பேஸ்ட் ஐடியா சுத்த வேஸ்ட் ஐடியா அவ பிள்ளை விழுந்துச்சு நம்ம பிள்ளை தான் விழுந்துச்சு இத பாருப்பா கைகால் விழுற வரைக்கும் அவ சொல்றத கேட்டுட்டு அவகிட்டே கிடக்கிறதா நல்லது அதை விடுங்க இப்ப நான் சொல்ற ஐடியாக்கு நிக்கவே கிடையாது இந்த பாரு இது என்னன்னு தெரியுதா மாத்திரை வெறும் மாத்திரை இல்ல பேதி மாத்திரை ஒரு மாத்திரைக்கு பத்து தடவை பேதி பத்து மாத்திரைக்கு நூறு இந்த மாத்திரையோட அத்தைக்கு யாத்திரை அவ மூழ்க மாட்டேன்னு சொல்லிட்டா அத்தையா மூழ்க மாட்டா ஏதாவது குழம்புலயோ சாம்பார்லயோ கலந்து கொடுத்துட்டா முழுங்கிடுவா அண்ணிக்கிட்ட கொடுத்து கலந்துற சொல்லுவோம் யாரு அந்த செவத்து முண்டத்துக்கிட்டயா அதுக்கு புரிய வைக்கிறது கூட ஊரு போல பேதி ஆயிரும் ஒண்ணு செய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளே கலக்க சொல்லு அப்படின்னா எப்ப கலப்போம் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ஏன் சிரிக்கிற அந்த ப்ரோக்ராம் சினிமாவுக்கு போலாமா நல்லதுங்க பட்டு போட வேணுமா நல்லதுங்க இப்பவே போலாமா நல்லதுங்க சாப்பிட போலாமா நல்லதுங்க ஐயோ ஐயோ ஒரு கூட்டத்துக்கே ப்ரோக்ராம் கொடுக்கறாளே ஏய் பாவம் இது அத்தைக்கு நமக்கு இது அம்மாவுக்கு மாத்திரை நிறைய கலந்துட்டியா சீக்கிரம் கொண்டு அத்தைக்கு போடுவோம் கொஞ்சம் போட்டுக்கலாமா கொஞ்சம் போட்டுக்கலாமா என்ன மத குழம்பு ஒரே கசப்பா இருக்கு பாவக்காய் குழம்பாச்சே கசப்பா தான் இருக்கு கசப்பா எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எடுத்து வச்ச குழம்புல நான் தானே சர்க்கரைய கலந்தேன் நீ சர்க்கரைய கலந்தியா ஆமா நான் தான் கலந்தேன் குழம்பு கசக்கவே இல்லையே என்ன பாது சாப்பிடாம பாதியில போறீங்க சரி போங்க என் குழம்பு மட்டும் கசப்பாத்தா இருக்கு தமாஷா நினைச்சு விட்டுரு அவனுக்கு எல்லாம் புரியாதவனுங்க வெட்டினானுங்க ரத்த ஆறு ஓடும்
அரே நம்ம நாட்டுல அஞ்சு ஆறு ஓடுது, இங்க ரத்த ஆறு ஓடுது, ரத்த ஆறு ஓடுது. நம்ம பொண்ணு தொடர்ந்து தமாஷி இல்ல இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஐதத்தை மடக்கு. டேய் என்னடா அருவா கம்பு கத்தியோட வந்திருக்கீங்க, என்ன அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்களா? ஆமாடா, உங்க தலைய வெட்டி தொழில போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம். டேய் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா, பணம் கொட்ட தலையா? இந்தாப்பா மரியாதை பேசு. டேய் சொல்லாத, இந்த நாடு தமிழ்நாடு, அறிஞர்கள் பிறந்த நாடு, சத்தியமூர்த்தி ராஜாஜி காமராஜர் பிறந்த நாடு. பாப்பா ராஜாஜி தமிழ்ல பிறந்துச்சா? ஏன் கேக்குது? அது ராஜாஜி வருதே, நம்ம சர்தார் ஜி கூட கனெக்ஷன் இருக்குதான்னு கேட்டேன். சுப்ரகோ காந்திஜி பையனுக்கு ராஜகோபால் பொண்ணு கொடுத்தாங்க, வடக்கும் தெற்கும் கலந்துருச்சு, அதனால ராஜகோபால் ராஜாஜி ஆயிடுச்சு. பிரபாகம் அவங்களே ஜாதி பார்க்காம பொண்ணு கொடுத்துருக்காங்க, அப்ப நீங்களை கவலைப்பட வேண்டாம். காந்தி ராஜாஜி பேரை சொல்லி எங்க பையனை புடிச்சு வச்சிருக்க. அது ரெண்டுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. யார கேட்ட கல்யாணம் பண்ணி வச்ச? யார கேட்டு உங்க பையன் தங்கச்சி மேல கைய வச்சா? எங்க தாத்தா ஒரே வீச்சுல எட்டு பேர் தலைய வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வெட்ட தாண்டா தெரியும், நாங்க இருந்த இடத்துல இருந்த 75 பேரை சுட்டு தள்ளிடுவோம். எங்க தாத்தா 100 பேரை சுட்டிருக்காரு, இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியாவில வெட்டுறவங்களும் சுடுறவங்களும் இன்னும் உயிரோட இருந்துகிட்டு லவ் பண்றவங்கள சேர விடாம பண்றாங்கன்னு தெரியுது. உருப்பிட மாட்டீங்களா? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு மாப்பிள்ள பிடிக்க வந்தேன்? ஊர் பத்தி பேசாதே, இந்தியா ஒரே தேசம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் பொண்ணு கேட்பான், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் மாப்பிள்ள கேட்பான். காந்திஜி இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்திய ஜாதிகளுக்கு சுதந்திரம் கேட்கல. இங்க ஜாதி பத்தி பேசாதீங்க. ஜாலியன் வாலா பாக்கல டயர் துறை எங்காலு 40,000 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்தியாவில 10 அடிக்கோளத்தில் தோண்டிப்பார், நம்ம ஆளுடைய எலும்பு கூடுதான் கிடைக்கும். சிங்கு 40,000 பேரை சுட்டுக் கொண்டது உங்க ஊர்ல தானா? இந்த உண்மையே மறந்து போச்சு. எத்தனையோ அரசியல்வாதிங்க மேட போட்டு பேசுறாங்க, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. அரே வா வா, அரே 1000 ரூபாய். ராஜாமரி நடந்து வரான் பாரு, ரொம்ப தனவாட்ட வராயா. ஏப்பா நேற்று என்னமோ சம்பளம் பத்து வந்து நாயிடுத்த சண்டை போட்டியாமே, கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ, தெரியுதா? இல்லைன்னா நடந்து காய்க்க. இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து நடக்கிறாங்க, புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு, பார்த்து நடந்துக்க, உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா. இன்னைக்கு சம்பளம் 20 ரூபா இல்ல? என்ன மச்சான் எழுத்து பேச? ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன், வாங்க போ, நான் ஊட்டாட வந்தேன். ஓஹோ பறிச்சுட்டு போறியா? இரு இரு, எங்க முதலாளிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். என்ன செல்வா, ஏன் கவலையா இருக்க? குளிக்கலையா? வேலை போச்சு இல்ல, அதனால கவலையா குஞ்சு கிடக்குறாரு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்க வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது. ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது?
வாங்கடா போறோம் மூக்கு பசங்க. வணக்கம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். என்னது ஒன்லி ஒன் லேடி அண்ணி யூ அண்ணி இன்னும் ஒரே தமாசா இருக்க. அத்தை மாட்டோம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் ஆடிட்டு ஆகணும். இன்னைக்கு எல்லா டிக்கெட்ஸையும் நானே வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ஆட்டம் மட்டும் இல்ல, இனிமே எல்லா ப்ரோக்ராம்ஸோட டிக்கெட்ஸையும் நான் தான் வாங்குவேன். காட் இட்? ஏய் ஓ காட், பாக்க போனா என்னைய விலைக்கு வாங்கிட போல இருக்கு. ஏய் உனக்கு ரேட் எவ்வளவுன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். அம்மா டயலாக்கே தலைகளா சொல்ற. ஒண்ணும் இல்ல, பணத்தால என்ன விலைக்கு வாங்க முடியாது மேடம், அன்பால தான் வாங்கலாம். அப்படின்னா என் அன்பால உங்களை நிச்சயமா வாங்கிடுவேன். ஏமேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா? அன்பு இல்லைங்க. உயிர், don't you like me? I don't like you. I love you. ஒரே நாயுடு, என்ன விளையாடு? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திபுரை பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோபமா போறது என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகைப்பூவை நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்ன? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது. கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு, உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சு நிற்கிற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உள்ள மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகண்டா? அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம் மாமச்சா. அந்த ராஸ்கலை சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ, அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல, சொல்லடா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க, அந்த செல்வம் பெயர் நம்மளை ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கடைக்கிட்டான், கைய கால தனித்தனியா எடுத்து போடுறான். ஆமா, நீங்க யாரும் கண்டுலாதீங்க. அவன கூட்டு கூட்டு நான் உடனே இன்னும் புல்லு. ஏமாச்சான், என்ன இந்த பயலை இங்கேயும் காணாம? ஆமா, இந்த வழியா தானே வந்த அவனும். எங்க அவனை காணும்? காத்தால கலந்துட்டானா? ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ண கூடாது. ஏ மச்சான், ஒரு சின்ன குப்பை மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாத பண்ணனவனுக்கு என்ன மச்சான் பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. நான் நலம், அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா.
கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவிய. அத டச் பண்ணிட்டியா? இப்ப அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கணும்னு வாங்குவேன். ஏன்னா உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணும் இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் கரியா? என்ன வாசிக்கிற நிறுத்திட்டீங்க? என்னங்கடா இது? ஏன் நிறுத்திட்டீங்க? டூல்ஸ் டவுன் ஸ்ட்ரைக் அப்படின்னா சாமான தொடாத வேலை நிறுத்தம் அப்படின்னா. இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். கண்ட சொல்லலாம். அதுக்குத்தான் அதுக்குத்தான் இந்த வேலை நிறுத்தமே. அது நாங்க ராப்பாரெல்லாம் உழைக்கிறதுனால நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஆனா சில்லறை பூரா நீங்க வச்சுக்கிறீங்க. என்னங்கடி என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடு கூட காசு இல்ல, அதனால பக்கத்து வீட்டுல திருடி கொடுத்துக்கிட்டு இருக்க. முடி வெட்டிக்கு கூட காசு இல்லாம எம்முடைய நானே ஒன்னொன்னா புடிங்கிறேன். என் செவத்து பொண்ணை என் தலையில கட்டிட்டேன். செவத்து மிஷினுக்கு பேட்டரி வாங்க கூட காசு இல்லாம அவன் வர்றவங்க எல்லாம் புரோகிராம் கொடுக்குறான். இனி தாங்கவே முடியாது. செவட்டு முண்டத்தின் தலையில கட்டிட்ட எங்க சொத்தையெல்லாம் நீ முழுங்கிட்ட. முதல்ல நீ முழுங்கின காசியெல்லாம் எங்க கக்கு. அம்மாடியோ கொளுத்து போய் ரோட்ல எச்சரை போட்டுக்கிட்டு சொறி நாய் மாதிரி அரைஞ்சு மறுபடியும் வந்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். போகல வழியா? சொறி நாய் அரைஞ்சா நாய் வழியில ஏத்திட்டு போயிடுவாரு. எங்களை மன்னிச்சிரு. வழிக்கு வந்தீங்களா? என்ன விட்டு போனா சோத்துக்கு லாட்டி அடிப்பீங்க. என்னமா இது? ஒண்ணும் இல்லடா, என் தங்க ராசா சோத்துக்கு அலையறானுங்க பாதேசிங்க. சரிமா, ஒரு 50 ரூபாய் வெட்டு. உனக்கு இல்லாததா கண்ணு? உன் முகத்துக்கு தானப்பா வசூல் ஆகுது. இந்த விளக்கு மாத்து கட்டைகளுக்கு வசூல் ஆகுது. மூஞ்சிருங்க. இந்த கண்ணு நீ செலவழி தலைவா. போலாம் போலாம் கண்ணு, போறப்பா. மூஞ்சூரா? பாம்படிப்போம் வாங்க. இந்த யானை எதுக்கு மசியாத போல இருக்கு பிரதர். இது செத்தாதான் நமக்கெல்லாம் செல்வாக்கு. அது இப்ப எந்த சாக போகுது? குண்டு போட்டாலும் இந்த குண்டு சாகாது. இன்னும் 50 இயர்ஸ் கேரண்டி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ற. உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நல்லதுங்க. ராத்திரிக்கு வரட்டா? நல்லதுங்க. ஐயோ, அவ வேற யாருக்கோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காளே. அப்ப ராத்திரி வரட்டுங்களா? என் பொண்டாட்டி செவடின்னு தெரிஞ்சு அவகிட்ட காலர் கலர். ஏண்டி அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராத்திரி உன் கூட வந்து கொஞ்சிட்டுமான்னு கேக்குறாண்டி. நல்லதுங்க. சரி வராது. முதல்ல இந்த செவுத்து மிஷினை உன் காதுல வச்சு போறேன். தேவையில்லை, எனக்கு நல்லாவே காது கேக்கும். இந்த பஃபுக்கு என்ன குறைச்சல்? மாப்பிள மாதிரி இல்ல. இந்த மவுண்ட்க்கு ஏன் ஃபுஃபே இப்படி போகணும்? அந்த அனாஃபஃபைய அனாஃபஃபைய மல்லி அவன் பின்னால ஏன் சுப்பனும்? மல்லி ஃபாரு ஃபுஃபு பஃபு ஃபாரு ஆஹா தா பஃபு பாருவ. நான் உன்னை கட்டி வைக்கிறேன்டா. டேய் நான் செத்தா நீ எனக்கு கொள்ளி போடுவியா? நேத்து தான் என்ன கேட்டுச்சு? ஒரு ஆளை விடாத, எல்லாருக்கிட்டே இதே கேள். கொள்ளி பானே, இப்ப பாரு, நான் போறேன். பாரு எனக்கு கிடைக்குமா? இங்க பாரு, பச்சை குப்பிக்கிட்டு இருக்கேன். தெய்வீக காதல் பேசாம மல்லி எங்க தூக்கிட்டு போயிட்டா? ஃபூல் ஃபூல் மாதிரி பேசாதே. மல்லியே பூக்கணும். பாரு பூக்கினா அடி சரி பூக்கிட்ட ஓடுற. உனக்கு என்ன பண்ற பாரு? வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல ராதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வரேன். டெஃபினட்டா வரணும். டுமாரோ ஈவினிங் அட் 7:00 ஐ வில் பீ ஹியர். ஓகே ஷூர். ஏமா சார் யாரு? தெரிஞ்சவரு. மன்மதனாட்ட இருக்காரு. வாய மூடிட்டு வா. ராதாமா அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு. நைட் டின்னருக்கு. டின்னர் ஏ கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதானே வேலை. சமைச்சு விடுற சமைச்சு. என்ன
அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ, சொல்லி தொலைச்சு தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன் உங்களை, எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டேதான் இருப்பீங்க, செஞ்சதெல்லாம் ஆறி போகுது. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்வளவு ஐட்டத்தையும் எங்கடா செஞ்சா? இவ்வளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோனோ, சரியான ஆம்பளை. ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார் அது? ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாதி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுத, 9. தண்ணி குடி. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஸ்டார் ஸ்டார். ஹாய் தலைவா. என்ன சிஷ்யா, எங்க ஜாலியா கிளம்பிட்ட? ஒண்ணும் இல்ல தலைவா, நம்ம பெரிய பாளையம்ல. பெரிய பாளையம்? அதான் ரதியோட அப்பா என்ன அடிக்க ஆளுங்களை அனுப்புறாரு, நான் அவங்கள அடிச்சு அனுப்பிச்சிட்டேன். பெரிய பாளைய ஆட்களை நீ உதச்சியா? சும்மா அனுப்பல தலைவா, பாத்து பார்த்தா பிரிச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்ன வேலை செஞ்ச தம்பி, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. பெரிய பாளையம் என்ன நினைச்ச? சமநாளா? அவரு பேரை கேட்டா காலோட பால் கறக்கும். எங்க காதலுக்கு கத்திரி வச்சா என்ன பண்றதா? காதலுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, முதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல அவளை கர்ப்பமாக்கினேன், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அத்தை காலில் விழுந்தேன். ஓகே, அவ்வளவுதான். அதனால காதலுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, கணக்கு பண்ணி கட்டல மடக்கணும், அப்பதான் அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க. தலைவா, உன் உபதேசத்தை கேட்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த முருகனுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்க, காதல் கண்டபடி வளர. தலைவா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு வெற்றி. எங்கடா போயிருந்த? ராத்திரி புறம் ஆளக்கானா ராத்தங்களா? என்னடா ஒரு மாதிரியா முழிக்கிற? அண்ணே, இவன் முழியே சரியில்லை. ஒருவேளை மோகினி ஏதாவது பிடிச்சிருக்குமோ? மோகினியா? உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. என்னப்பா நெத்துல ரத்தம்? இது ரத்தத்தின் ரத்தம் இல்ல, பொட்டு இல்ல, இல்ல சாயம். குப்புற விழுந்ததுல அடிபட்டுருச்சு. கதையா விடுற? என்னுடைய 55 ஏஜ்ல எத்தனை வேத்த வெட்டி இருக்கிறேன், எந்தெந்த ரத்தத்தை பார்த்து இருக்கிறேன். ஒழுங்கா சொல்லு, எதுலயாவது பிரச்சனையா, மாட்டிக்கிட்டியா? இந்த விஷயம் பஞ்சாப் வர போனாலும் சரி விடுறதில்ல. பஞ்சாப்பா? அப்போ இவருக்கும் தெரிஞ்சு போச்சா? மோகினி பஞ்சாப் விஷயம் எப்படியோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இவங்க தெரிஞ்சு தப்பிக்கிறது? How can I escape? How?